பன்றிகளுக்கு கணக்கு காட்டின விஷயத்துல கூட அவர் வந்து நேர்மையா இல்லைன்றதையும் சொல்றாரு. பஞ்சு சொல்றாரு, ஹைடு பிக் டைடு பிக் அப்படின்லாம் சொல்றாரு. இயக்குனரா நீங்க ஒரு கருத்து சொல்லிருக்கீங்களா, என்ன ஏமாத்துறாங்க, தொடர்ச்சியா என் மீதான விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்படுது, என்ன துரோகம் பண்றாங்க இந்த சம்பவங்கள்லாம். ஏன்னா முன்னாடி பருத்தி வீரன் பிரச்சனை என்ன இருந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அமீர் எவ்வளவு நல்லவர், எப்படி பண்ணாரு, எவ்வளவு உதவி செஞ்சாரு, மௌனம் பேசியதுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, சூர்யாவை எப்படி மெருகேத்தினாரு, நந்தா டைம்ல என்ன மாதிரிலாம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. ஞானவேல் ராஜா சொல்றாரு, நான் காசு கொடுத்தேன், பருத்தி வீரனுக்கு காசு கொடுக்கல, முன்னாடி ராம் படத்துக்கு தான் காசு கொடுத்தேன். உண்மையா பொய்யான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. செம்ம காசு கொடுத்தவர் தான் சொல்றாரு, நான் கொடுத்த அதுக்கு தான் பருத்தி வீரன் ஸ்டார்ட் பண்ணாரு. அமீர் நல்ல மனிதர், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் மீது எழும்புகிற குற்றச்சாட்டு என்ன, பாலா மாதிரியே பட்ஜெட் எழுத்து விட்டுறாரு, பாலா மாதிரியே பிரச்சனையை வந்து பண்ணிடுறாரு. நானே வீடியோலாம் போட்டிருந்தேன், விஜய சீண்டுகிறாரா கார்த்தி அப்படின்லாம் போட்டிருந்தேன். உண்மைதான், நிறைய காட்சிகள் அப்படியே டைரக்டா விஜயை அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கும். வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் கோடாங்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமா வந்துகிட்டு இருந்தது வந்து கார்த்திக் 25, அதில் வந்து அமீருக்கு அழைப்பு எடுக்கப்படலை. அதனால அமீரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ. அழைப்பு எடுக்கப்படலைன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, அழைப்பு அவரே அவர் போகலைன்றார் ஒரு பக்கம் இருக்காரு. அவர் இன்டர்வியூவில் சொல்லும்போது என்னை கூப்பிடலன்றாரு. தயாரி தரப்புலேருந்து நாங்கள் கூப்பிட்டோம், அவர் தான் வரலன்றாங்க. ஸோ இந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள நடந்த விஷயம், உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ இப்படி நமக்கு தகவல் வந்திருக்கு, ஒரு நியூஸ் பேப்பர்லையும் கூட போட்டிருக்காங்க. இப்போ அமீர் கொடுத்த இன்டர்வியூவே அடுத்து தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கொடுத்த இன்டர்வியூ வச்சு பார்க்கும்போது இந்த பருத்தி வீரன் சமயத்தில் ஏதோ பண பிரச்சனைகள் நடந்திருக்கிறதா இரண்டு பேருமே சொல்லிக்கிறாங்க. என்னதான் பிரச்சனை நடந்தது சார்? இல்லை, இது சம்மந்தமாக நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். நான் அமீர் அவர்களையும் ஏன்னா இப்போ தான் சமீப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவர்கிட்டருந்து எனக்கு ஒரு ஆடியோ செய்தி ஒன்று வந்துச்சு. ஏன்னா நான் கேட்டிருந்தேன், சில விளக்கங்கள் கேட்டிருந்தேன். ஏன்னா நான் நிறைய இடங்களுக்கு வந்து பேசுகிறேன் இல்லையா. இப்போ எனக்கு ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள், யாருன்னா ஞானவேல் ராஜாவும் நல்ல நண்பர், அமீரும் நெருங்கிய நண்பர், மரியாதைக்குரியவர். அதில் மாற்றுக்கருத்து எப்போவுமே நான் வந்து அவர் என் மீது வந்து அவர் வேறு சங்கடங்கள் வைத்திருந்தாலும் அமீர் எனக்கு நண்பர் தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நமக்கு வந்து நான் ஒரு செய்தியாளராக பார்க்குறேன், நீங்கள் சொன்னாலும் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அது குறித்து தானே என் சந்தேகம், என் பார்வையை நான் சொல்ல வேண்டியது கடமை. இதுதான் நான் பத்திரிகையாளருடைய பார்வை. நான் நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் வந்து அப்படியே வயலேட் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தர் சொல்கிற விஷயத்தை மட்டும் நான் பேசுகிறேன்னா நான் தப்பு. ஒரு தரப்பு உங்கள் கிட்ட இருக்கிற என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நான் ஒரு தகவல் சொல்கிறேன். அமீர் தரப்பான விஷயங்கள்லாம் இதெல்லாம் இருக்குது, இதற்கு வந்து தீர்வு வந்து எட்டப்படணும், கோர்ட்டு போயோ இல்லை வேறு ஏதோ வகையிலையோ இது தீர்வு எட்டப்படாது, உட்காந்து பேசுங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வெற்றி கொடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். என் பார்வையில் பத்திரிகையாளராக சொல்கிறேன். இன்னொரு பக்கம் ஞானவேல் ராஜா கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் அந்த தரப்பு வெறும் அமீர் தரப்பு மட்டும்தான் பல இடங்களில் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க. இப்போ சமீபத்தில் அவர் 25 அப்புறம் அவரே 2-3 சேனல்களை உட்காந்து பேசினார். அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாம் பேசின பிறகு தான் யாருன்னா ஞானவேல் ராஜா அவர் தரப்பு விளக்கத்தை 17 வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 16-17 வருஷத்துக்கு அப்புறம் ஓப்பனாக சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறார். கவுன்சிலில் நடந்த பிரச்சனையும் சொல்கிறார், சில பஞ்சு விஷயங்களையும் சொல்கிறார். பன்றிகளுக்கு கணக்கு காட்டின விஷயத்தில் கூட அவர் வந்து நேர்மையாக இல்லைன்றதையும் சொல்கிறார். பஞ்சும் சொல்கிறார், ஹைடு பிக் டைடு பிக் அப்படின்லாம் சொல்கிறார். இது எல்லாம் நான் சொல்லல, ஞானவேல் ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அவர் ஒரு தயாரிப்பாளராக சொல்கிறார். நீங்கள் இயக்குனராக நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்களே, என்ன ஏமாத்துறாங்க, தொடர்ச்சியாக என் மீதான விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்படுது, என்ன துரோகம் பண்ணுறாங்க, இந்த குடும்பம் எனக்கு வந்து துரோகம் இழைத்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிற கருத்தை நாங்கள் இவ்வளோ காலம் நாங்கள் நம்புகிறோம், இப்போவும் நம்புகிறோம், உங்களை நாங்கள் ஒதுக்கி விடலை. உங்கள் கிரியேட்டர் நீங்கள் வந்து அறிவாளி, நீங்கள் மிகச்சிறந்த அறிவில் சிறந்தவர்னு எந்த மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை பொது வெளியில் வந்துருச்சு இல்லை, நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, பொது வெளியில் இன்னொரு கருத்தை அவர் ஒரு சொல்லிட்டார். இது வரைக்கும் பேசாத ஞானவேல் வாய் திறந்து பேசிட்டார், பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அவர் ஒன்று மட்டும் சொல்லலை, இப்போ எனக்கு தாங்க பிரச்சனை, அப்போ சந்தனதேவன் ஒரு படம் எடுத்தார் அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்னு அது ஒரு சம்பந்தமாக சொல்கிறார். இன்னொன்று வந்து நம்ம ஆதிபகவன் ஒரு படம், நம்ம மறைந்த அன்பழகன் எம்எல்ஏ அவர் படம் எடுத்தார், அவருக்கு போட்ட பட்ஜெட் என்ன, அது முடிக்கப்பட்ட பட்ஜெட், அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. நீங்கள் எதுவுமே வேணாங்க, நானும் வரேன், அன்பழகனுடைய மகன் இருக்கார் அவரையும் கூப்பிட்டு வரேன். அந்த பிரசாத் யார்னா சந்திரதேவனுக்கு முதலீடு பண்ணவர், அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர், அவரையும் கூப்பிடுறேன், அமீரையும் வர சொல்லுங்க, பேசுங்க, எது யார் பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஞானவேல் ராஜா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் அமீரையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிடலை, ஆனால் நீங்கள் கிரியேட்டராக இருக்கீங்களா, உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கா, பொது வழிக்கு வந்துருச்சு சார், அறைக்குள்ளே நடக்கிற வரையும் உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரியாது சார். வெளியில் வந்துட்ட பிறகு 4 பேர் கேட்க தான் செய்வாங்க. இப்போ நாம் பத்திரிகையாளராக நல்லா பழகினதுனால தான் இது நம்ம ட்ரை பண்ணுறோம், சொல்கிறோம், தீர்வு எட்டப்படுமான்னு ட்ரை பண்ணுறோம். இது எங்கேயுமே வந்து இதை பெருசாக்கி பஞ்சாயத்தாக்கி அதன் மூலமாக ஒரு குளிர்காயனோ ஆதாயம் அடையணும் யாரும் நினைக்கிறதே கிடையாது. எந்த ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க.
ஆனால் இங்கே என்னன்னா, ஆதரவாக பேசினா மட்டும் நல்ல நிலைப்பாடு, நீங்கள் நல்லவங்க, இன்னொருத்தர் பேசுகிறத நீ நம்புறீங்கன்னா உங்களை எப்படி நான் வந்து நண்பராக ஏற்றுக்க முடியும்னு கேட்டால் இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல. பட் ஓகே, எனிவே அவங்களுடைய பக்கத்துலேருந்து நம்ம சில விஷயங்களை பார்த்து ஆகணும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஞானவேல் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு தார்மீக அடிப்படையில் அது எல்லாம் பொய் அப்படின்னா நிரூபிக்க வேண்டிய இடத்துல அமீர் இருக்கார். நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காரு, கோர்ட்டில் நிற்குது, அது அது வேறு விஷயங்க. பருத்தி வீரன் பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு போயிருச்சு, போனது 7 வருடங்களாக அமீர் மட்டும்தானே சார் அதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த தரப்புல இருந்து இவங்க பிரதிவாதிகள் போகவே இல்லையே, அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமீர் அவர்களே சொல்கிறார். 17 வருடங்களாக நான் ஹைகோர்ட் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஹியரிங்க்கும் நான் போகிறேன், என் மேலே தப்பு இல்லைன்னா நான் ஏன் கோர்ட் வாசலில் நிற்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி. நியாயமான கேள்வி, அதற்கு பதிலே இல்லை. நியாயமான கேள்வி தான். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டப்படி நீங்கள் வந்து ஒரு சட்டத்துக்கு போயிட்டீங்களா, ஆக்ஷன் எடுத்துட்டீங்களா, ஏன் 17 வருஷமாக இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க, நீதிமன்ற அவமதிப்பு போடுங்க, நீங்கள் தானே உங்கள் பிரச்சனையை நீங்கள் தானே சொல்ல வரீங்க. இப்போ நான் வந்து சொல்ல வர்றது பிரச்சனை தீர்க்கணுன்றேன், சட்டத்துக்கு போயிட்டீங்க. சட்டப்படி போனாலும் எங்கே சுற்றி சினிமா பஞ்சாயத்துகள் வரும்னா திரும்பி சினிமா அமைப்புகள் கிட்ட தான் வரும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா, இப்போ நம்ம சிம்பு பஞ்சாயத்து ஒன்று நடந்துச்சு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஐஸ்வரிவேலன் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டார், அவர் இங்கே வரல, எங்கே அமைப்புகள் கிட்ட சொல்லி பார்த்தார் நடக்கலன்னு அங்கே போயிட்டார். அங்கே என்ன பண்ணிச்சு சட்டம்னா, நீங்கள் ஒரு ஆர்பிட்டர் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருச்சு, அதாவது அந்த சமரச தீர்வு மையம், குறை தீர்ப்பு மையம் இருக்குல்ல, இந்த மையத்துக்கு அனுப்பி விட்டாங்க. என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா, நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு அங்கே அனுப்பியிருக்காங்க. அது தான் நடக்கும், திரும்ப அங்கேருந்து புறப்பட்டு இங்கே தான் வரும். இது வந்து எதுவுமே இல்லைங்க, ஒரு வெற்றி தான் தீர்மானிக்குங்க. இப்போ நான் அதுதான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அங்கே மாறுது எங்கேயோ. இப்போ நான் அவர்கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் நான் என்னுடைய வலையொலியில் நான் பேசினேன், இந்த சம்பவங்கள்லாம். ஏன்னா முன்னாடி பருத்தி வீரன் பிரச்சனை என்ன இருந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அமீர் எவ்வளோ நல்லவர், எப்படி பண்ணார், எவ்வளோ உதவி செஞ்சார், மௌனம் பேசியதுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, சூர்யாவை எப்படி மெருகேற்றினார், நந்தா டைமில் என்ன மாதிரிலாம் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு, கார்த்தி எப்படி உருவாக்குனார், இதெல்லாமே நமக்கு தெரியும்ன்றதுனால அது எல்லாத்தையும் நம்ம சொன்னோம். அதன் பிற்பாடு ஞானவேல் ராஜா அவர் தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்குறார், ஏதோ ஒரு சேனலில் கொடுக்குறார், அதை நம்ம பார்க்க தோணுது. பார்த்த உடனே அது அவர் சொன்ன விஷயங்களில் நமக்கு சந்தேகங்கள் வருது, கேள்விகள் இருந்தது, அதையும் ஒரு கேள்வியாக வீடியோவாக நம்ம பதிவிடுறோம். இதையெல்லாம் பார்த்துட்டேன், அமீர் அவர்கள் எனக்கு பதிவு போட்டிருக்கார், 2 வீடியோவை நான் பார்த்தேன், முதல்ல நீங்கள் வந்து எனக்கு சாதகமாக பேசுனீங்க, அடுத்து நீங்கள் வந்து ஞானவேல் ராஜா பேசின விஷயத்தெல்லாம் சந்தேகம் எழுப்புறீங்க, நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறது, நான் வந்து ஒரு செய்தியாளர், என் தரப்பில் உங்கள் மீது ஒரு விஷயம் வருதுன்னா அதற்கு விளக்கம் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. நான் அங்கேயும் கடைசியாக 2 இதுலேயுமே என்ன சொல்லியிருந்தேன்னா, சார் இது எல்லாமே மறக்கடிக்கப்பட வேண்டிய விஷயம்னா ஒன்றே ஒன்று தான் நடக்கணும், இண்டஸ்ட்ரியில் ஒரு வெற்றி தான் வேணும், ஒரு வெற்றி தொடர்ந்தால் உங்களை இந்த சினிமா கொண்டாடும். கார்த்தி 25 படம் போயிட்டார், நீங்கள் கார்த்தி நீங்கள் தான் உருவாக்குனீங்க, மாற்று கருத்தே கிடையாது. நம்ம வந்து அந்த பருத்தி வீரன் மாதிரி இதுவரைக்கும் கார்த்திக்கு அமையவே இல்லை, அந்த வெற்றி அந்த கொண்டாட்டம் அவருக்கு நிறைய படங்கள், 25 படம் வரைக்கும் வந்துட்டார். ஆனால் முதல் படத்தில் கிடைத்த வெற்றி கிடைக்கல இப்போ வரைக்கும், அதற்கு முழு முதற் காரணம் நீங்கள் தான், மாற்று கருத்தே கிடையாது. யாரும் அதை குறைச்சி மதிப்பிட முடியாது, அதற்கான தகுதி யாருக்கும் கிடையாது. ஆனால் அவர் 25 படம் போயிட்டார்ல, நீங்கள் ஏன் புறப்பட்ட இடத்துல இருக்கீங்க, அடுத்து படம் பண்ணுறீங்க பிரச்சனை இல்லை மாட்டுறீங்க, அடுத்து படம் பண்ணுறீங்களே பிரச்சனை இல்லை மாட்டுறீங்களே அப்படின்னு ஒரு செய்தியாளராக ஆதங்கத்தின் அடிப்படையில் நாம் வந்து அவருக்கு ஒரு ஆலோசனைகளாக ஒரு விஷயம் பேசினா, ஏங்க 17 வருஷமாக இருக்கட்டும், 20 வருஷமாக இருக்கட்டும்ங்க, நம்ம முதல் படத்தில் பிரச்சனை இருக்குல்ல, ஏன் அந்த பிரச்சனையை மட்டும் பேசுங்க, மற்ற பட பிரச்சனையும் பேசக்கூடாது. நான் பண்ணுவேன், ஜெயிப்பேன், ஜெயிக்காம போவேன், அது எனக்கு அவசியம் இல்லை. நான் வந்து வாதியார், மாணவன் வந்து படித்து பாஸ் ஆகி பெரிய இடத்துக்கு போகலாம், அது அவன் போயிட்டே தான் இருப்பான், வாதியார் அதே இடத்துல தான் இருப்பார். ஏன்னா நீங்கள் ஏன் போகலன்னு கேட்டதுக்கு பதில் சொல்கிறார். இப்போ இங்கே எங்கே நமக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, நமக்கு எல்லாரும் வேணும், அமீரும் எனக்கு வேணும், ஞானவேல் ராஜாவும் வேணும், கார்த்தியும் வேணும், திரைத்துறை நல்லா இருக்கணும். சண்டை போட்டுக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஞானவேல் ராஜா சொல்கிறார் நான் காசு கொடுத்தேன், பருத்தி வீரனு காசு கொடுக்கல, முன்னாடி ராம் படத்துக்கு தான் காசு கொடுத்தேன், உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, செம்ம காசு கொடுத்தவர் தான் சொல்கிறார், நான் கொடுத்தேன் அதுக்கு தான் பருத்தி வீரன் ஸ்டார்ட் பண்ணார்னு, அது இல்லை நான் என் பணத்தை வச்சு தான் படத்தை ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அமீர் இருக்கார். இதுதான் சார் மைய புள்ளியே, இதுலேருந்து தொடங்கினதான் பிரச்சனை பெருசாச்சு. போட்ட பட்ஜெட்டை மீறிட்டார், எங்கேயோ நாங்கள் ஒன்று ஆரம்பித்தோம், 2 கோடி 2.5 கோடியில் ஆரம்பிக்கிறோம், ஆனால் அது எடுத்துகிட்டு போனது 4.25 கோடி. சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, எப்போவுமே பட்ஜெட்ன்றது ஓவரலாக தான் போடுவாங்க, எஸ்டிமேட்டட் பட்ஜெட்டாக தான். இப்போவுமே இப்போ நிறைய பெரிய பெரிய இயக்குநர்களே இருக்காங்க, போட்ட பட்ஜெட் சந்தேகத்தை நான் வளர்க்குறேன் சொல்லுங்கள், போட்ட பட்ஜெட்டை விட 10 மடங்கு 20 மடங்கு அந்த மாதிரி அதிகமாக போய் படம் நிற்கிறது இருக்குது. ஈவன் சங்கர் அவர்கள் மேல் கூட இந்த சில குற்றச்சாட்டுகள் இருக்குது, படத்து போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக போகிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது இயக்குநர்களுக்கும் கலைஞர் நிலவரத்தை பொறுத்து தான் இது மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பேசி உடனடியாக தீர்த்துக்கலாமே. ஏன்னா அவர் அறிமுகப்படுத்தினது, அமீர் அவர்களை அறிமுகப்படுத்தினது வந்து சூர்யா அவர்கள் தான். ஸோ இவங்க சூர்யா அவர்களுக்கும் ஞானவேல் ராஜாவுமே ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருந்துருக்கலாமே, இவ்வளோ பெருசாக 17 வருடங்களாக இழுத்துட்டு வர வேண்டிய காரணம் என்ன? இல்லை இல்லை, நீங்கள் கேட்ட விஷயத்தில் ஒரு முரண்பட்ட விஷயம் இருக்குது. முரண் இருக்குது. நீங்கள் சொன்னது வந்து பட்ஜெட் வந்து ஏகிறதான் செய்யும், ஆனால் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிறவங்க தான் சரியான இயக்குநர்களாக இங்கே பார்க்கப்படுவாங்க, கொண்டாடப்படுவாங்க. நீங்கள் சொல்கிற சங்கர் இருக்கார்ல, அவர் விஷயத்துக்கே வரேன். சங்கர் இந்தியன் படம் ஆரம்பித்தார், இந்தியன் டூ. இந்தியன் படம் ஆரம்பித்து அது இப்போ இந்தியன் டூ ஆரம்பித்தார். இந்தியன் டூ ஆரம்பித்த பிறகு பல பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும், பல பிரச்சனைகள், பல ஆக்சிடென்ட், பல்வேறு பஞ்சாயத்துகள் நடந்துச்சு. இது இடையில அந்த படத்துக்கும் அந்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் சண்டை, பிரச்சனை, மோதல். இதே மாதிரி தான் நடிகருக்கும் டைரக்டருக்குமே பிரச்சனை, நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை. இடியாப்ப சிக்கலோட ட்ரையாங்கிள் ப்ராப்ளம் போச்சா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியன் டூ ட்ராப் ஆகிடும்னு பேச்சு வந்துச்சு. வந்துச்சா? வந்தது. அப்புறம் இந்தியன் டூவை ராஜ்கமல் ஃபிலிம்ஸை கையில் எடுத்துக்குது, ஒரு பக்கம் சங்கர் எஸ் பிக்சர்ஸை கையில் எடுத்துக்குது, லைக்காவை கழட்டி விடுது, செலவு பண்ண வரையும் காசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பரவலாக பேச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, கடப்பில் போயிடுச்சு அது. ரொம்ப நாளாக அதை பற்றி பேச்சே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடந்தது, யாரால் நடந்தது எதுவும் தெரியாது. இன்றைக்கி அதோட சூழல் என்ன, இந்தியன் டூ மட்டும் இல்லை, த்ரீ வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அதோட எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருச்சு. தயாரிப்பு நிறுவனம் லைக்கா தான், மாறலை. சங்கர் தான் இயக்குனர், நடிகர் கமலஹாசன் தான். அதனால் இங்கே என்ன நடக்கும்னா சார், நீங்கள் படம் எடுக்கிறீங்க, எல்லா பட தயாரிப்புகளும் போடுற பட்ஜெட் முதல்ல போடும்போது அப்ராக்சிமேட் பட்ஜெட் போட்டிங்கன்னா நீங்கள் இயக்குனராகவே இருக்க முடியாது. கன்ஸ்ட்ரெயினாக ஒரு பட்ஜெட் போட்டுட்டு அதுக்குள்ளே படத்தை முடிக்க முயற்சி எடுக்கணும் சார். 10-20% நீங்கள் எடுக்கிற டியூரேஷனில் மாறுபட்ட விஷயங்கள் நடக்கலாம், கால சூழல் மாறும், எதிர்பாராத சில விபத்துகள் நடக்கலாம், எதிர்பாராத சூழ்நிலையில் விலைவாசி ஏறலாம். உங்கள் கால நேரம் ஷூட்டிங் டைம் அதிகபட்சம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 3 மாதம் எடுக்க போகிறீங்களா, 5 மாதம் எடுக்க போகிறீங்களா, பல வருடங்கள் எடுத்தால் அப்படி தான் நடக்கும். போட்ட பயணத்திட்டத்தை மாற்றினீங்கன்னா, ஏன் வந்து அமீருக்கு இந்த அளவுக்கு அது செலவு போயிருக்கும் அப்படின்னா நான் எப்படி நினைக்கிறேன்னா, இது அமீர் விளக்கினார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து யாரோட உதவியாளராக இருந்து வந்தார்னா பாலா கிட்ட இருந்து வந்தார். பாலாவை பொறுத்த வரைக்கும் அவரும் பட்ஜெட்டில் வந்து கவனம் செலுத்த மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுப்பார், அவர் பிடிச்ச விஷயத்தை தான் செய்வார். அந்த படங்கள் வந்து பெரிய பேசு பொருளாக வெற்றி பெறும், தேசிய விருது வாங்கும், பல வேறு விஷயங்கள் நடந்தால் கூட தயாரிப்பாளர் தெருவில் தான் இருப்பார், அவர் நஷ்டத்தை தான் சந்திப்பார். அது முக்கியம் இல்லைங்க, தயாரிப்பாளரையும் காப்பாற்றணும், உங்களுக்கு பேரும் கிடைக்கணும், நீங்கள் பெரிய இயக்குனராகவும் மாறணும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடுக்கிறவர்கள் தான் சினிமா துறையை காப்பாற்ற முடியும். அமீர் நல்ல மனிதர், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் மீது எழும்புகிற குற்றச்சாட்டு என்ன, பாலா மாதிரியே பட்ஜெட் இழுத்து விட்டுறாரு, பாலா மாதிரியே பிரச்சனையை வந்து பண்ணிடுறாரு, அவர் நினைக்கிற மாதிரி அவர் எடுக்கணுன்றதுக்காக இழுத்து விட்றாரு பயங்கரமாக அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் போகுது இல்லையா. இதற்கு அவர் தானே விளக்கம் சொல்லணும் சார். ஓகே, இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, இது இல்லைன்னே சொல்லலை. பட் நான் முன்னாடி குவஸ்டின்லேயே கேட்டிருந்தேன், சூர்யா அவர்கள் ரெண்டு பேர்த்துக்குமே நெருங்கிய நண்பர், உறவினர். அப்படிங்கும்போது அவர் நினச்சிருந்தா இதை தடுத்திருந்திருக்கலாமே, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வளர விட்டுருக்க வேண்டாமே. இப்போ இங்கே வந்து என்ன தெரியுமா சார், சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து படத்தில் நடிக்கும் போது டைரக்டருக்கும் அவருக்கும் வந்து முரண் வந்துருச்சுன்னா, அந்த முரண் அந்த படம் வெற்றி பெற்றுச்சு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த முரண் மறைஞ்சிரும். சில நேரங்களில் வந்து அடுத்த படம் அவங்க சேர்ந்தே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முரண் உள்ளு வந்துடும். இப்போ நீங்கள் மௌனம் பேசியதிலேயே வந்து சூர்யாவுக்கும் இவருக்குமான பேச்சுவார்த்தை இல்லை, சரியாக வந்து அவர் வந்து அவரோட வந்து ஒத்துப்போகவே இல்லை, பயங்கர அவங்களுக்குள்ள படம் ரிலீஸ் நேரத்தெல்லாம் ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லைன்னு நான் சொல்லலைங்க, ஞானவேல் ராஜா சொல்கிறார். ஞானவேல் ராஜான்றவர் அவரோட நீங்களே சொல்கிறீங்க உறவினர், எல்லாருக்கும் தெரியும், அவர் தயாரிப்பாளர். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கான அந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாகவே. ஆனாலும் அந்த படம் வெற்றி படமாக மாறினதுனால அதுக்கப்புறம் வந்து கார்த்திக்கு ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு பேசும்போது இந்த கதை நல்லா இருக்கே, இந்த விஷயங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தானே போகிறாங்க. இங்கே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சார், இப்போ இங்கே கூட அமீர் மேலே தப்பு இருக்கா தப்பு இல்லையான்னு பேச நமக்கு யார், நாம் யார் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் மீது தொடர்ந்து சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஒரு வெற்றி இயக்குனராக, இப்போ நீங்கள் சொல்கிற சங்கர் மேலே இதே மாதிரி நிறைய இருக்குமே, பாலா மேலே நிறைய இருக்கு, ஆனால் தொடர்ந்து ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு தானே இருக்காரு. நீங்கள் ஏன் பணம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, நான் பண்ணுவேன் பண்ணாமல் போவேன், முதல் படத்தில் பிரச்சனை இருக்குல்ல அதை தீர்க்கறதுக்கு முதல்ல பேசுங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுலையே நிற்கிறார் அவர், நீங்கள் பருத்திவீரன் பிரச்சனையிலேயே நிற்கிறார். அதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டியது கட்டாயம் உண்டு, யார் காசு நமக்கு தெரியாது. ஏன்னா நான் தான் பணம் கொடுத்தேன் ஞானவேல் ராஜா சொல்கிறார். அது பருத்திவீரனுக்காக கொடுக்கப்பட்ட பணம் இல்லை, ராமில் கடன் இருந்துச்சு. ராம் படம் பண்ணும்போது அவர் வந்து பல பேர்கிட்ட கடன் வாங்கிட்டார், அவங்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க, அப்போ அதை செட்டில் பண்ண அதை வைத்து தான் அவர் வந்து பருத்திவீரனை தொடங்குறாரு.
அப்போ போய் நம்ம அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஞானவேல் கொடுக்குறாரு. சார் கோர்ட்டில் இருக்குது சார், நீங்களும் தீர்ப்பு சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியும். அங்கே என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியாது. இப்போ சந்திக்கு வந்துருச்சு. சந்திக்கு வந்துட்ட பிறகு நாலு பேர் நாலு விதமாக பேசதான் செய்வோம். எல்லாத்துக்கும் நீங்கள் எதிர்வினை ஆற்ற முடியாது, குரலும் கொடுக்க முடியாது. பழகியவர்களுக்கு பேசலாம். இப்போ எனக்கு நான் பேசியிருக்கேன், என் மீது அவருக்கு வருத்தம் இருக்குது, எனக்கு பதில் சொல்கிறாருனா நான் பழகினதுனால என்னை பற்றி தெரியும்னு பேசுகிறாரு. நான் அவரை புரிஞ்சுக்கிட்டதுனால ஓகே ரைட்டு. அப்போ நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டேன், இது எனக்கு அவர் பதில் சொல்லிக்கிறாருன்னு நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா. இதுதான் ஒரு நட்பை அப்படியே வளர்ப்பதற்கான விஷயம். அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் நட்பே கிடையாது. இன்னொரு விஷயம், தெரியாதவர்கள் ஆயிரம் பேசுவாங்க. சினிமாவே தெரியாமல் நீங்கள் டேபிள் ஒர்க் பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கான், உட்காந்துட்டு அவன் வாய்க்கு அந்த மாதிரிலாம் பேசுவான், பக்கத்துலன்னு பார்த்த மாதிரி பேசுவான். இப்படி பல பேச்சுக்கள் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியா திறந்து பார்த்தீங்கன்னா நடிகர் குடும்பத்தை பற்றி பேசுவான், நடிகரை பற்றி பேசுவான், நடிகையை பற்றி பேசுவான், இவனே பக்கத்தில் வந்து பார்த்த மாதிரிலாம் பேசுவான். ஆனால் அவர்களும் பிரபலங்கள்னு சொல்லிப்பாங்க. இப்படிப்பட்டவர்களோடு நம்ம ஒப்பிட முடியாது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வெற்றி பெற்றால் இந்த பிரச்சனைலாம் தானாக மறைஞ்சிரும், தானாக காணாமல் போயிடும். அந்த வெற்றி ஏன் வரலை அதுதான் கேள்வி. வெற்றிக்கு ஏன் போராடலை? நீங்கள் இதுலேயே ஏன் நிற்கிறீங்க? அது உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கான உங்கள் உழைப்பு எந்த நேரத்தில் வீணாக போகுது? அமீரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, உங்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மரியாதை 10 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை. இப்போ நீங்கள் எனக்கு இன்னொரு பதில், அந்த பதிலே எனக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தார். வாட்சாத்தி விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தான் தீர்ப்பே வந்துச்சு அப்படின்னாரு. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் அதை ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அமீர் என்ற ஒரு திறமைசாலி, அமீர் என்ற மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி மேலே நான் பயங்கர மரியாதை வச்சுருக்கேன். அந்த மரியாதைக்கு உங்களுக்கான உழைப்புக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அதை மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய அறிவையும் திறமையும் வீணடிக்காமல் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்களுடைய இலக்கை செலுத்தியிருந்தால் நீங்கள் எட்டி இருக்கிற உயரம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். இன்றைக்கி உங்களை குறித்து ஒருத்தர் ஒரு விதமாக பேச வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது. இந்த ஞானவேல்ராஜா பேசும்போதும் அண்ணன் அமீர் தான் பேசுகிறார். அவர் வந்து சொன்ன கருத்து தப்பாக இருக்குங்க. அவர் சொன்ன எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது, என்னடா அண்ணன் அமீர்னு சொல்லிட்டு திருடன்னு சொல்கிறாரேன்னு நானே ஷாக் ஆனேன். ஆனால் அண்ணன் அமீர்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறார் இல்லையா. இதே ஒரு பெரிய உயரத்தில் போய் இப்போ சங்கர் வந்து அவர் முந்தைய படங்கள் பண்ண தயாரிப்பாளர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவர் எவ்வளோ தூரம் அவர் பண்ணுற படங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ தான் கொடுப்பாரு? 2 கோடியில் முடி, 2.5 கோடியில் முடி, 1.5 கோடியில் முடினுவார். எனக்கு தெரிஞ்சு அந்த அவருடைய படம் வந்து ஒரு தயாரிப்பில் ஒரே ஒரு படம், அந்த படம் தான் வந்து பயங்கர செலவு இழுத்து விட்டுச்சு. படம் பேர் மறந்துச்சு எனக்கு, தண்ணியிலேயே வச்சு ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த படம் வந்து அதுதான் ரொம்ப செலவு இழுத்து விட்டு பெரிய, ஏன்னா கிராஃபிக்ஸ் அதில் பயங்கரமாக செலவாச்சு. மற்ற எல்லா படத்துக்கும் இம்சை அரசன் உட்பட சின்ன பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்ட படம். நீங்கள் சொல்கிறது ஈரம்னு நினைக்கிறேன், ஈரம் அதுதான் அவர் பயங்கர செலவு இழுத்து விட்ட படம். மற்ற எல்லா படமும் குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே தான் அவர் வந்து படத்த முடியும். ஆனால் அவர் எடுக்கிற படம் இருக்குல்ல, அவர் இயக்கிற படம் தயாரிப்பாளரை மொத்தமாக காலி பண்ணிவிட்டு தான் எந்திரிச்சு வெளில வருவார். ஆனால் அந்த கன உழைப்பை கொடுத்துருவார், அங்கீகாரத்தை கொடுத்துருவார், படம் வந்து பேசு பொருளாக மாறும். அது ரெண்டாவது விஷயம். நீங்கள் வந்து வெற்றி பெற்ற இயக்குநர்கள்னு வரிசையில் போயிட்டுருக்காங்கல்ல, நாங்கள் உங்கள் அந்த இடத்துல வரணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் வாங்கன்னு சொல்கிறோம். உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களுக்கு மரியாதை இருக்குது, உங்களுக்கு அறிவு இருக்குது, உங்கள் திறமை மிகப்பெரிய உயரத்தில் உட்கார்ந்து கொண்டாட வேண்டிய திறமை. இந்த வட்டத்திலே இவர்களோடய நீங்கள் போராடிட்டு நேரத்தில் நீங்கள் அந்த உயரத்தையும் சேர்ந்து பயணப்பட்டிருந்தால் இது தன்னால் உங்களை வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் 16 வருஷமாக ஏங்க அந்த பிரச்சனை இப்போ ஏங்க பேசிக்கல பேசிக்கலன்னு கேட்குறீங்கல்ல, பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை விட நம்ம அமீரோடு நம்ம பயணப்பட்டே ஆகணும். நம்மை உயர்த்தின அமீர் இன்னும் பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு, இவரை நாம் தவறாக சித்தரிச்சிட்டோம் இல்லை தவறாக நினைச்சிட்டோன்னு நீங்கள் ஒரு உயரத்துக்கு போயிருந்தால் சினிமா அப்படி தானே சார் கொண்டு போகும். இந்த ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம், தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் அதை புரிஞ்சிக்கிற இடத்துல அவர் இல்லை. அவர் கொஞ்சம் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு எல்லாருமே மீடியாக்கள் கூட நமக்கு எதிராக பேசுதோ அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் அவருக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது. அந்த குரல் மூலமாக நான் வந்து கேட்டேன், பட் நமக்கு எந்த வருத்தமும் அவர் மேலே கிடையாதுங்க. நல்ல மனிதர், நல்ல நண்பர், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நேர்மையாளர் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உங்கள் நேர்மையை சந்தேகப்படுற மாதிரி வேறு ஒருத்தர் குரல் சொல்லும் போது ஏங்க இப்படி வருது, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறோம். இது தப்பா? இதன் மூலமாக நான் வந்து கேட்குற ஒரு விஷயந்தான், எனக்கு வந்து யார் மீதும் வன்மம் கிடையாது, யார் மீதும் எனக்கு எந்த விதமான கோபதாபம் கிடையாதுங்க. நான் என்னுடைய கஷ்ட நேரங்களில், என்னுடைய இயலாமை நேரங்களில் எல்லாரையும் ஆதரவாக நினைச்சவன் நான். இந்த குடும்பம் தான், ஏன்னா இந்த திரைத்துறை தான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த துறை வந்து நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். வீணா போயிடக்கூடாது, சண்டை போட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிறதுனால எனக்கு என்ன நஷ்டம்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். இங்கே இவர் ஜெயிச்சிருந்தாருன்னா இதே விஷயங்கள் வந்து பெருசாக பேசப்பட்டிருக்கும், கொண்டாடப்பட்டிருக்கும் சார்.
கார்த்திக் 25ல இவர் தான் முன்னணி இயக்குனரா முன்னாடி இருந்திருப்பாரு சார். நீங்க ஒண்ணு வேணாம், நீங்க அது கூட விடுங்க. பருத்தி வீரன் பிரச்சனை 16 வருஷமா இருக்குங்க. ஒரு பக்கம் அது இருந்துட்டு போட்டோம், அடுத்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப ஆதிபகவன் கூட நான் பேச வரல, சந்திரதேவன் ஒரு படம் ஆரம்பிச்சிங்க. அதற்கு கூட கார்த்தியை தானே அவர் ஹீரோவா போடலாமான்னு யோசிச்சேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொன்னாரு. ஆரியா வச்சு ஆரம்பிச்சிட்டீங்க, விடுங்க. அது வந்து யோசித்தாரு, நடக்கல. ஆனா ஆரியா வச்சு ஆரம்பிச்சிங்கல்ல, மதுரையில ஷூட் போச்சு இல்ல, ஷூட்டிங் எல்லாம் போச்சு. தயாரிப்பாளர் யாருன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிரபலமான தொழிலதிபர் பிரசாத்ன்னு பேர் அவருக்கு. அவர் தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டிங் ஃபுல்லாகவே அவர் தான். அது எவ்வளோ ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட படம் தெரியுமா உங்களுக்கு? இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட படம் அப்படின்னு அந்த தரப்பு சொல்லுது. அதுக்கு அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்கிட்ட கிடையாது, அது அமீர் வச்சுருப்பார். இதுவும் நமக்கு வந்த தகவல், இது அமீரை குறை பண்ணி நான் சொல்லலை, அமீரை குற்றம் சாட்டி சொல்லலை. 10 கோடியில் ஆரம்பிக்கப்பட்ட படம் கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டாச்சு. படம் முடியவே இல்லை, படம் இப்போ ட்ராப் ஆயிடுச்சு, இனி எந்திரிக்குமான்னு தெரியாது. அந்த தயாரிப்பாளர், பணம் கொடுத்த முதலீட்டாளர், அதுக்கப்புறம் அவர் வேறு வேலையை பார்க்க போயிட்டார். ஏன் ட்ராப் ஆச்சு அப்படின்ற விளக்கத்தை அமீர் சொல்லுவாரா? அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா இது பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் இதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு. நாம் என்ன கேட்குறோன்னா, தொடர்ந்து அடுத்தடுத்த சிக்கலுக்குள்ளே நீங்கள் தானே மாட்டிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சந்தனதேவன் அந்த பூஜையாக இருக்கட்டும், அதோடய போஸ்டர்ஸ் இப்போ இன்னைக்கு கூட இணையத்தில் அடிச்சிங்கன்னா இருக்கும், பிரம்மாண்டமான ஒரு டிசைனில் இருக்கும். ஒரு வெற்றி பெறக்கூடிய படம், ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக, மண் வாசனையோடு இருக்கிற படமாக அது வந்து காணப்பட்டுச்சு. பெரிய லெவலில் பேசப்படுற படமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆர்யாவுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும், இயக்குனர் அமீருக்கு இன்னொரு பெரிய தளம், பருத்தி வீரனை மிஞ்சும் அந்த படம்லாம் சொன்னாங்க. இப்போது நான் நம்புகிறேன், அப்படி மிஞ்சக்கூடிய கதையாக தான் இருக்கும் அது. எனக்கு கதை தெரியாது, ஆனால் காட்சிகளை வச்சு சொல்கிறேன். எடுத்த போஸ்டர்ஸ் டிசைனை வச்சு அந்த படத்தை எவ்வளவு நாள் ஷூட் பண்ணிங்க? 10-15% தான் பண்ணதா இந்த தரப்பு வந்து சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஏன் அதை நிறுத்தினீங்க? பருத்தி வீரன் இருக்கட்டும் சார் பிரச்சனை, 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம் இருக்கட்டும் சார், உங்கள் திறமை மீது உங்கள் நம்பிக்கை வைத்து தானே அவர் வந்து உனக்கு பணம் கொடுத்தாரு. அந்த படத்தை ஆரியா வந்து நடிக்க வந்தார், நீங்கள் அந்த படத்தை எடுத்து முடிச்சு பருத்தி வீரனை விட அது மிகப்பெரிய ஹைப்புக்கு போய் கொண்டாடி இருந்தால் இந்த பஞ்சாயத்துலாம் கால் தூசி சார், இவங்களே தேடி உங்களை தேடி வந்திருப்பாங்கல்ல. சினிமா அது தானே சார், உங்களுக்கு வெற்றி வேணும் நடிகருக்குன்னா வெற்றி பெற்ற இயக்குனர் தேடி தானே போகிறாங்க. 1000 பஞ்சாயத்து முரண்டு இருந்தால் கூட அவங்கள தான் தேடி போகிறாங்க சார், வாங்க பழசை மறந்துடுவோம், வாங்க பண்ணுவோம் அப்படின்னு. இதுதான் சினிமா உலகம். இங்கே தான் நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் இதை பற்றி பேசக்கூடாது, பருத்தி வீரனை பற்றி மட்டும் பேசுங்க. 16 வருஷம் இருந்தால் பேசக்கூடாதா, நீதி எனக்கு வேணாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு எங்கிட்ட பதில் இல்லை. நான் எல்லா விதத்திலும் நீங்கள் சரியாயிருங்க, உங்களை ஒருத்தர் கை காட்டுற அளவுக்கு நீங்கள் இருக்காதீங்க, ஏன்னா நீங்கள் தகுதியானவர், திறமையானவர், உங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது, சினிமா சூட்சமம் தெரிந்தவர், வியாபாரம் தெரிந்தவர், தொழில் தெரிந்தவர். தொழில் தெரியாத பருத்தி வீரனுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தீங்க யாருக்கு? ஞானவேல் ராஜாவுக்கு. நடிப்பே தெரியாத கார்த்திக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தீங்க, நடிக்கவே தெரியாத சூர்யாவை உருவாக்குனீங்க, இதை யாரும் மறுக்கவே இல்லை. இந்த இத்தனை திறமைகளையும் ஒருங்கே பெற்ற அமீர் இன்னும் அதே இடத்துல ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்டால், நான் புறப்பட்ட இடத்துல நிற்பேன், என்னை இது கேள்வி கேட்குறது யாருக்கும் ரைட் கிடையாது, எனக்கான நீதி வந்த பிறகு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன், நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்காமல் போகிறேன், இதெல்லாம் கேள்வி இல்லை, இதெல்லாம் பதில் இல்லை அப்படின்னா இதற்கு எங்கிட்டையும் பதில் இல்லை சார். கார்த்திக் 25ல இன்னொரு சர்ச்சையான கருத்து, இது பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களாக பரப்பப்பட்டது தான் அப்படி தான் பார்த்தேன் நானுமே. பார்த்தீங்கன்னா கார்த்திக் எந்த இடத்துலையுமே இதுவரைக்கும் எந்த மேடையிலையுமே விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி பேசினதே கிடையாது. இதில் பேசும்போது கூட டான்ஸு வச்சுட்டு இல்லை ஃபைட்டை வச்சுட்டு நான் வர விரும்பலை, நான் தனித்துவமாக வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்யா அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் விஜய் மேலே மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் இதை எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஜப்பான் படத்தில் வந்து சில காட்சிகள்லாம் இருக்குது, இந்த காட்சிகள் ஏறக்குறைய வந்து இவங்க சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தொட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அவர் சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து அதாவது நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சிலேடியாக சிலதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தோன்றதுனால அது ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு, விஜயை சீண்டி பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது வந்து சோசியல் மீடியாவில் வர எல்லாத்தையும் நம்பிட முடியாதுங்க. அதுவும் சோசியல் மீடியாவில் செய்தியாளர்கள் அப்படின்ற போர்வையிலே நிறைய பேர் சும்மா சுற்றிக்கிட்டு திரியிறான், கம்பு சுற்றுற ஆட்கள் இருக்காங்க. நிஜமாவே ஜேர்னலிஸ்டானா நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டான், எங்கேயும் வேலையும் பார்த்துருக்க மாட்டான், ஆனால் அந்த அடைமொழி மட்டும் போட்டுப்பானுங்க. இணையத்தில் ட்ரெண்டு வச்சுக்கிட்டு இருக்கு, நிறைய ஃபாலோயரை சேர்த்து வச்சுக்கிட்டு அவன் போட தப்பு தப்பாக கருத்து போடுவான், தப்பு தப்பாக தகவல் போடுவான், ஜேர்னலிஸ்ட்னு போட்டுப்பான். அவனை நிஜமாகவே அவனை கூப்பிட்டு நீங்கள் பத்திரிகையாளரான்னு கேட்டிங்கன்னா அவன் எந்த பத்திரிகையில் வேலை பார்த்துருக்க மாட்டான். அந்த அடிப்படையில் வந்து இணையத்தில் யார் சரியானவர்கள் தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம்.
அதனால் இணையத்தில் வர எல்லாத்தையுமே அப்படியே 100% நம்ம நம்பிடவும் முடியாது. ஆனால் மற்ற நடிகர்களை சீண்டாமல் ஜப்பான் படத்தில் விஜய் அவர்கள் அந்த ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் இது பெரும்பாலும் விஜய் அவர்களோட படத்தில் மட்டும்தான் வந்து அதான் இல்லை ஏன் சீண்டணுன்ற, ஏன்னா கார்த்திக் இருக்கிற உயரம்ன்றது வேற, விஜய் இருக்கிற உயரம்ன்றது வேற, சூர்யாவும் விஜயும் ஏறக்குறைய ஒரே வயதுடையினர், அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கோ, இது தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்கல்ல. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஏன்னா விஜய் ஏன் சீண்டன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இல்லை அதான் நம்ம காமாலை காக்கிற காரனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியுன்ற மாதிரி, இந்த பாடலை பாடுபவர் இது வந்து ஜப்பான் அப்படின்னு போட்டால், இந்த பாடலை பாடுபவர் விஜய் அப்படின்னு நீங்கள் வந்து ஜப்பான் எடுத்துகிட்டு விஜய்னு போட்டால் அது நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது பார்வையாளர் சொல்கிறேன், அந்த கமெண்ட் அடிக்கிற ஆட்களுக்கு சொல்கிறேன், அவர் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன்னு நினச்சி போட்டிருக்கலாம், அவரை சீண்டதான் நாம் நினச்சாதான் சீண்டது, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அது வழித்தோன்றல் அப்படின்னு வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிடும். பிரச்சனையை நாம் பார்க்குற விதம் தான், அணுகிற முறை தான். நீங்கள் உங்களை நண்பராக நான் தொடரணும்னு நினச்சேனா நண்பராக தொடர முடியும். இல்லைங்க கேள்வி இடத்தனமாக கேட்குறாரு, இனிமேல் இவரோட நட்பு வேணாம் நமக்கு நினச்சா அதுக்கும் பதில் சொல்ல முடியும் நம்மளால். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜப்பான் படத்தை எப்படி பார்த்தேன்னா, நானே வீடியோலாம் போட்டிருந்தேன் விஜயை சீண்டுகிறாரா கார்த்தி அப்படின்லாம் போட்டிருந்தேன். உண்மைதான், ஏன்னா அது எல்லாமே அது ஒன்று மட்டும் இல்லை, நிறைய காட்சிகள் அப்படியே டைரக்டாக விஜயை அட்டாக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கார்த்திகிட்ட கேட்டிங்கன்னா, ஏங்க நான் நடித்தங்க, டைரக்டர் சொன்னார் அதை நடித்தேங்க, எனக்கு என்னங்க சம்பந்தம்னு அவர் கைவிரிச்சிருவார். ராஜமுருகனுக்கும் விஜய்க்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு? எந்த பஞ்சாயத்துமே கிடையாது, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரியேட்டர். ஆனால் இது ராஜமுருகன் படமே கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ன்றது ஜோக்கரு, ஜிப்சி, குக்கு, இதுதான் அவர் பேட்டர்ன். இது முழுக்க முழுக்க ஃபேண்டசியான ஒரு ஃபிலிம், ஒரு டிசாஸ்டராக மாறிப்போன ஃபிலிம். பெரும்பாலும் 25 படம், 50 படம், 100 படமெல்லாம் பெரிய நடிகர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதே இல்லை, தோற்று போயிடுது. அந்த வகையில் இது சேர்ந்துருச்சு, நல்ல வேலை இது ஜெயிக்கலை, ஜெயிச்சு இன்னும் பெருசாக போயிருந்துருக்கும் சார். டே ஒன்னே எப்படி வந்து இப்போ லியோ டிசாஸ்டர்னு வந்துச்சோ அதே மாதிரி ஜப்பான் டிசாஸ்டர்னு மாறிச்சு சார். யோசித்து பாருங்களேன், இதற்கெல்லாம் யார் காரணம்னா பின்னணியில் நீங்கள் சொல்கிற அந்த ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வேறு மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணமும் அவர்களுக்கு ஒரு தீனி வேணுங்க, வெறும் வயம் என்னிட்டு இருந்தவர்கள் அவள் கிடைச்ச கதையாக கிடைச்ச உடனே நீங்கள் சொல்கிற இந்த பாடலை பாடுபவர்னு அது அந்த ஃப்ரேம் மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போட்டுட்டு பயங்கர வைரலாக போச்சு. இன்றைக்கி வைரலாக போய் கூட அந்த படம் பெருசாக டேக் ஆஃப் ஆகலை, அதுதான் பெரிய சிக்கலிங்க. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க, மிக்க நன்றி சார்.